श्रीमते वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निहवांत महादेशिकाय नमः। श्रीमते भवदेवाचकाराय महादेशिकाय नमः। श्रीमते विगुणभूष महा गुरवे नमः। श्री तरंगमनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रघुनंदन परब्रह्मणे नमः। वेदांत लक्ष्मण मुनींद्र कृपा तपोदम तत्मादिगत्म सरसीरित भृंगराजम त्रय्यंत युग्मगत भूरि परिश्रमंतम श्रीरंग लक्ष्मण मुनिम चरणं प्रपद्ये। श्रीमद्वेदांत रामानुज मुनिगुरुणालब्ध वेदांत युग्मं श्रीमद्सेवात योगीश्वर गुरुपदयोः रद्भिदः स्वात्मभारम् श्रीमत्रीरङ्गनाथा क्वय मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमन्तं श्रीमद्वेदांत रामानुज मुनिववरं संजये देशिकेन्द्रम् रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारम्भम् नादयामन मध्यमां मत्पदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्यासुदसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीमते निहमान्त महादेशिकाय नमः। ஆசிதால் இப்போ பெருமாள் திருமொழியை அனுபவிச்சுருக்கோம். நான்கு தசங்கள் மூன்று பதிகங்களாலே திருவரங்கனை ஸ்மரித்து ஆழ்வார் தன் பாகவத காட்டையும் காட்டி மெய்யிலாது இந்த வாழ்வு அடியனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாலாவது பதிகத்திலே திருவேங்கடத்தான் திருவேங்கடத்தின் திருமலையிலே ஏதேனும் ஆவேனே என்று ஏதாவது ஒரு வஸ்துவாக ஆவதற்கு நான் ஒரு தபஸ் பண்ண மாட்டேனா அதற்கு அந்த திருவேங்கடமுடையான் ஒரு அனுகிரகம் செய்ய மாட்டானோ என்று அந்த திருவடியிலே ஒரு சரணாகதிய பண்ணர் இந்த குலசேகர பெருமாள். அடுத்தது ஆழ்வாருடைய மங்களாசாசனமானது திருவித்திவக்கோடு திபுதேசத்திலே போய் இறங்கிறது. திருவித்திவக்கோட்டு அம்மான் விஷயமாக இதுக்கு திருமிற்றக்கோடுன்னு ஒரு திருநாமம் இருந்திருக்கு அந்த காலத்தில். இது மலைநாடு திபுதேசம். மலைநாட்டிலே 13 திபுதேசங்கள் குலசேகர பெருமாள் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அந்த திபுதேசங்களிலே. இது இந்த பெருமாள் திருமொழியிலே திருவித்துவக்கோடு மட்டும் இங்கே மங்களாசாசனம். இப்படியாக இந்த வித்துவக்கோட்டு எம்பெருமான் அவனையெல்லாம் வேறு சரண் எனக்கு இல்லைன்னு ஆழ்வார் இங்கே அந்த பெருமாளை ஸ்மரிக்கிறார். இப்போ பாசுரத்தை நம்ம சேவிச்சுட்டு போனாக்கா அர்த்தம் ஓரளவு விளங்கும். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரகுழு மலர்கொடில் சோழ் வித்துவக்கோட்டம் மானே அரிசினத்தால் என்ற தாயகச்சிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே அப்படின்னு குழவி அதுவே போன்று இருந்தேனே ஒரு குழந்தையைப் போல் இருந்தேன்னு சொன்ன. அழுங்குழவி அழுகின்ற குழந்தையைப் போலே இருந்தேன். ஒரு தாயின் பாசத்திற்கு அழுகின்ற குழந்தையாக அடியேன் இருந்தேன்னு சொல்றேன் இங்கே ஆழ்வார். தருதுயரம் தடாயேல் அப்படின்னு எம்பெருமானே நீ எனக்கு தர வேண்டிய துக்கம் அது நீயே கொடுத்தாலும் சரி என்பால் வருகின்ற துக்கத்தை நீ தடுக்காமல் போனாலும் சரி உன் திருவடிதான் எனக்கு பிராபியம் அதுவே எனக்கு பரமபோக்யம்னு ஆழ்வாருங்கே எடுத்து காட்டுற. இதில் ஒரு திருஷ்டாந்தம் காட்டியாருது எங்கள் ஆழ்வார் என்னன்னா லோகத்தில் குழந்தையிருக்கு ஸ்தன்யபானம் பண்ணுற குழந்தையிருக்கு தன் தாயாரிடத்திலே அரிசினத்தாலீன்ற தாய் அப்படின்ற ஸ்தன்யபானம் பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும் அந்த மாதாவினுடைய ஸ்தன்யத்தை சில சமயங்களில் கடிக்கும். அந்த கடிக்கும்போது
ஒரு வலி அந்த தாயாருக்கு ஏற்படுறது. சில சமயங்களில் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து சரி பண்ணிடுவா. அந்த வலி தன்னால் தாங்க முடியலன்னா அந்த தாயார் என்ன பண்ணும், குழந்தைய ஒரு தட்டு தட்டுவா, ஒரு அடிப்பா, அப்போ அது அழும். அப்போ அழுதாலும் அந்த குழந்தை அந்த தாயாரை விட்டு தாண்டி போகாது. அது அழுதுண்டே திருப்பி ஸ்தன்யத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தாயார்கிட்ட தான் இருக்கும். இல்லை சில சமயங்களில் அகங்களில் அந்த தாயார் வேலையாக இருப்பா. இந்த குழந்தை வந்து ஸ்தன்யத்துக்கு அழும், கிட்ட வரும்போது கொஞ்சம் அதை ஒரு அன்பான ஒரு உதாசீனம் பண்ணி தள்ளிவிட்டு தன் காரியத்தை பார்த்துட்டு இருப்பா. அப்படி அந்த தாயார் அந்த குழந்தைய தூர உதயத்து தள்ளினாலும் அந்த குழந்தை அந்த ஸ்தன்யத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை ஒரு ஆகாரத்துக்கு ஆசைப்பட்டு அந்த தாயார் தவித்து வேறு யார்கிட்டையும் போக அழுதுண்டே தவழ்ந்துண்டே வந்து தாயார் படையை பிடிச்சி இந்த மேலே ஏறி நிற்கும். அம்மா அம்மான்னு சொல்லி அந்த வீர் சத்தத்தோட அழுந்துட்டு நிற்கும். அந்த மாதிரியாக இந்த ஆழ்வாராகப்பட்டவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அந்த ஸ்தன்யபானத்துக்கு அழும் குழந்தையை போலே அந்த மகா உபகாரத்துக்கு நான் உன்னை நினைத்து உன் சரண கமலத்தையே சரணமாக பற்றுகின்றேன் என்று இங்க ஆழ்வார் வந்து இந்த திருவித்துவக்கோடு அம்மானிடத்தை பிரார்த்தனை பண்றார். அரிசி நத்தாதி என்ற தாயகத்திடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே. அரிசி நத்தாதி என்ற தாய், அதாவது குழந்தை மேல கோபம் காட்டக்கூடாது தாயார், அது அழிக்கப்பட வேண்டிய கோபம். அப்படி அவள் தன் நிலையிழந்து கோபப்பட்டாலும் இந்த சிசுவானது அந்த தாயினிடமே சென்று அந்த ஆகாரத்துக்கு காத்து நிற்கிறது. அப்படியாக எம்பெருமானி நீதான் லோகத்துக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் இருக்கிற வித்துவக்கோட்டி எம்பெருமானே, நீ என்பால் கோபப்பட்டாலும் எனக்கு வரும் கட்டங்களை நீ தடுக்காமல் போனாலும் நான் உன் திருவடி வாரத்திலே உன் சரணகமலத்தையே சரணமாக பற்றுகிறேன்னு சொல்லி இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தை தலைக்கற்றார். எப்படின்னா, கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கன்று படுங்கால் நீயே சரணன்று ஆயரஞ்ச வஞ்சாமுன் கெடுங்கால் குன்றம் குடையொன்றேந்தி நிறைய சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் அப்படின்னு கலியன் சாதிக்கிறார். இப்படியாக தாங்களுக்கு ஒரு கட்டம் வரும்போது சாட்சாத்து அந்த ஸ்ரீ கிருஷ்ணனையே அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அந்த கோபர்கள் வந்து எப்படி சரணடைஞ்சாலோ அந்த மாதிரி இந்த குலசேக பெருமாள் தனக்கு ஒரு அனுகிரகம் வேண்டி இந்த வித்துவக்கோட்டு எம்பெருமானையே அவன் திருவடியே சரணமாக பற்றுகிறான்னு சொல்றார். இந்த தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரைகுழவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே. அரிசினத்தால் ஈன்ற தாயகற்றினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனேன்னு பாசுரவிங்க. அதாவது தாயின் பாசத்துக்கு ஏங்கி அழைத்து நிற்கும் அந்த குழந்தையைப் போலே உன்னுடைய அனுகிரகத்திற்கு நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் எம்பெருமானே, நீ வித்துவக்கோட் எம்பெருமானே எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வாருங்க திருவுள்ளப்பத்திரர். இது ஆளவந்தா ஸ்தோத்திரத்தை ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்கிறார். நிராதகஸ்யாவி தவதாத்துதுத்சஹே மகேசகாதும் தவ பாத பங்கஜம் விஷ்வாலிரஸ்தோபி சிசு சிசு சனந்தயோஹோ நச்சாது மாது சரணௌ ஜிகாசதி. அதான் முதல்ல தமிழ் சொன்னதுக்கு சம்ஸ்கிருதமாக கொடுத்துருக்கார் அவர். இந்த மாதிரி தாயார் ஒரு குழந்தைய கொஞ்சம் அலட்சியம் பண்ணாலும் அவள் திருவடியை அவள் கடைக்காலையே நோக்கி செல்லும் குழந்தையைப் போலே எம்பெருமான் நீரெண்ணை நிராகரித்தாலும் உன் திருவடி நோக்கி நான் வருவேன்னு இதுக்கு அர்த்தம். இந்தட்ல அதாவது அழகா சொன்னாலே காமாட்சி காட்டத்தில் தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி தொய்ஜா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி இது நிச்சிதீகி சஜாமனித்தம் ரிஹர வெகபதி தடாஷ்யந்த்வாம் சாய்ச்சாரலே சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இவன் தான் காக்க வேண்டும், நீ காக்கணும்னு நினைச்சா காத்துருவே, ஆனால் நீ காக்க மாட்டேன்னு சொன்ன போனால் வேற யாராலையும் என்னை காத்து ரட்சிக்க இயலாதுப்பா.
அதனாலே நீ எனக்கு வந்து ஒரு அனுகிரக சங்கல்பம் பண்ண வேண்டும். நிகிரக சங்கல்பம் பண்ணி என்னை வந்து என் தீவினையின்பால் என்னை நிகிரகிச்சு நீ தள்ளிவிடாதே. அந்த தீவினையும் நீ அனுகிரகம் பண்ணா ஓடிடும். அதனாலே நீ எனக்கு ஒரு அனுகிரக சங்கல்பம் பண்ணி என்னை சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆழ்வார் இந்த பாத்திரத்தை அற்புதமாக அருளி செய்கிறார். அடுத்த பாசனம் பார்க்கலாம். கண்டாரிகழ்வனவே காதலந்தான் செய்திடினும் கொண்டான எல்லால் அறியா துலமகள் போல் விண்டோய் மதுள் புடசோழ் வித்து வக்கோட்டம்மா நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகடலே கூறுவதே. உன் திருவடியே ஸ்மரிப்பேன், உன் குறைகடல்களையே நான் கூறுவேன்னு சொல்றேன். கண்டாரிகழ்வனவேன்னு பாசுரம் அவதாரம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, ஒரு பதிபத்தினி இருக்கா, அந்த குலஸ்திரீயானவள் தன்னுடைய கணவன் எந்த ஒரு தப்பு பண்ணால், தன் காதலன் எந்த தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துண்டு தன்னுடைய வினை இது அப்படின்னு அதை நினச்சிண்டு, அதாவது தான் முன் செய்த வினையின் பயனாக இவனுக்கு நான் வந்து மனைவியாக வாக்கப்பட்டேன், இவன் வந்து நல்ல புருஷனாக இருக்கலாம் ஆனால் ஏதோ கெட்ட புத்தியோடு வெளியில் போகிறான் இவன். இப்படி இவன் இவன் செய்யும் காரியத்தை ஊரார் இகழ்ந்தாலும் கண்டாரிகழ்வனவே காதலன், இப்படி இவன் செய்கின்ற கிரியைகளை பார்த்து ஊரார் பலபடி இவனை இகழ்ந்தாலும் கண்டாரிகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் அப்படி இவன் செய்தாலும் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போல் குலஸ்திரீ போலே இவன் கொண்டானை இவன் இவளை யார் கைப்பிடித்தானோ அந்த பதியை தவிர தன் பதிவிதா தர்மத்தை மனசிலே நிறுத்தி வேறு ஒருவன் வேறு ஒருவனுக்கும் ஆளாக மாட்டாள், வேறு ஒருவனுக்கும் பணிபுரிய மாட்டாள், இந்த ஜீவன் அவனுக்கே அப்படின்னு நினைச்சுண்டு இவள் இருப்பாள். அதுபோலே ஹே வித்துவக்கோட்டம்மா விண்தோய் மதில் புடசோள் வித்துவக்கோட்டம்மா நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகடல கூறுவதே. உன்னுடையவனாக ஸ்வீகரித்து குற்றேவல் செய்ய நியமிக்காமல் நீ இருந்தாலும் பா உன் கைங்கறி எனக்கு வாண்டாம்னு என்ன நீ வந்து திரஸ்கரித்தாலும் நான் உன் திருவடியை விட்டு உன் குறைகடல்களை விட்டு நான் அகன்று போக மாட்டேன் எப்படின்னு திட்டாந்தம் முன் ரெண்டு வரை சொன்னார். ஒரு பத்னி வந்து தன் கணவனை செய்யக்கூடிய அத்தனை அதர்மமான காரியங்களையும் பொறுத்து பிறர் அவனை ஏசினாலும் பொறுத்துண்டு இது என்னுடைய முன்வினை பயன், அதை நான் இப்போ அனுபவிக்கிறேன்னு நினச்சுண்டு அந்த பதிவதா தர்மத்தை எப்படி மீறி நடக்க மாட்டாளோ அதை போல இந்த ஆழ்வாரும் எம்பெருமானை தவிர வித்துவக்கோட்ட அம்மானை தவிர வேறு ஒருவருக்கும் இவர் ஆளில்லைன்னு சொல்லி, அதாவது தேவதான்ற சம்பந்தம் எனக்கு இல்லை, எம்பெருமானே ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு தான் நீ பற்று கொம்புன்னு சொல்லி இந்த பாதுரத்தில் ரொம்ப அற்புதமாக தலைக்கட்டார் இந்த ஆழ்வார். விண்டோய் முதல் புடசூன்னா ரொம்ப அற்புதமான அந்த ஆகாயத்தளவும் உயர்ந்த மதில்களாலே சூழப்பட்ட அந்த திருவித்துவக்கோட்டு சன்னதியில் இருக்கின்ற என் சுவாமியே அப்படின்னு இங்கே அர்த்தம். இரண்டு பாசுரம் ஆச்சு. மூணாவது பாசுரத்தில் மீன் நோக்கம் இழ்வயல் சோழ் வித்து வக்கோட்டம்மா என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன் தான் நோக்காத துயரம் செய்திடினும் தாருவேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே அப்படின்னர். மீன் நோக்கம் நீழ்வயல் சூழ், மத்சங்கள் சஞ்சரிக்கின்ற அந்த நீர் நீர் சூழ்ந்த வயல் இருக்கில்லையா, அப்படிப்பட்ட அந்த வயலின் புறத்தில் இருக்கின்ற வித்துவக்கோடு உபதேசத்தில் இருக்கின்ற என் அம்மானே என்பால் நோக்காத உன்னுடைய அனுகிரகமானது உன்னுடைய கடைக்கண் பார்வையானது என் பக்கம் விழாவிட்டாலும் அந்த பகவத் கடாட்சம் நீ எனக்கு செய்யாமல் இருந்தாலும் நீதான் எனக்கு பற்று, அது உனக்கு தெரியாதான் கேட்கிறார். உன் பற்றல்லால் பற்றிலேன், எப்படி சுவாமி நம்மாழ்வார் நீயே சரண்னு சொன்ன ரங்கத்தில் ஆவிக்கோரு பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றேன் யான் மெவித்தொடும் பிரமன் சிவன் இந்திரநாதிக்கெல்லாம் நாவிக்கமல முதக்கிடங்கே அப்படின்னர்.
இந்திரனாதிக்கெல்லாம் நீயே பற்றுக்கொம்பாக இருக்கும் போது இந்த சாதாரண ஒரு ஜீவன் நான் உன் திருவடி கைங்கரத்தையே பிராபிய பிராபமா எண்ணி வந்திருக்கேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டாயான்னு சொல்லி ஆழ்வார் என்பால் நோக்காயாகிலும் நீ என்ன பார்க்காவிட்டாலும் நீதான் எனக்கு பற்று சுவாமி, உன் பற்றல்லால் நான் வேறு எங்கு போய் இந்த கொம்பை, இந்த ஆவியாளர் ஆவிக்கு ஒரு கொம்பை நான் எங்கு பற்றுவேன்னு சொல்றார் இந்த இடத்துல. அது மாதிரி தான் நோக்காதிய துயரம் செய்திடினும், இது எப்படி இருக்குன்னு சொல்றார் ஆழ்வார், தான் நோக்காதிய துயரம் செய்திடினும் தாருவேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோந்திருந்தேரே. ஒரு செங்கோல் மன்னன் ஒத்தருக்கான், சில சமயங்களில் ராஜ்யத்தில் வசிக்கிறவாளுக்கு நல்லது பண்ணுறான், சில சமயங்களிலே கெட்டது, நிறையா டாக்ஸ் போடுறான், வரி கேட்குறான், கொடுங்கோல் ஆட்சி செய்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை வசிக்கக்கூடிய பிரஜைகள் இருக்காளே, அவன் அந்த ராஜ்யத்தை வேற ராஜ்யத்துக்கு போக முடியுமான்னு, அதே ராஜ்யத்தை தான் இருப்பா, இவன் கொடுங்கோல் ஆட்சி மறையாதா என்று ஒரு பிரார்த்தனையோடு இருப்பாளே தவிர தன் சொந்த வீடு வாசலை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டார்கள். அதை போலே தான் நோக்காது எத்துயரம் செய்யினும் தாருவேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி, இந்த குடியானவர்களே இந்த ராஜ்யத்தை விட்டு எப்படி போகாமல் அங்கேயே வாசம் செய்வார்களோ அதை போலே இந்த குலசேகரன் ஆகிய நான் இந்த மீன் நோக்கும் நீள்வயல் சூழலே உள்ள வித்துவ கோட்டம்மா, நீ எனக்கு அனுகிரகம் செய்யாமல் போனாலும் உன்னுடைய கடைக்கன் பார்வை திருஷ்டி என்மேல் பட்டாலும் படாவிட்டாலும் படாமலே இருந்தாலும் உன் திருவடியே எனக்கு சரணமாக பற்றுவேன், ஆனால் இந்த ஜீவனுக்கு பற்றுக்கொம்பான யார் இருப்பான் என்று சொன்னால் இந்த வித்துவ கோட்டம்மா நீதான் இருக்க வேண்டும் அப்பான்னு சொல்லி இந்த பதிகத்திலே ரொம்ப அற்புதமாக ஆழ்வாருங்க, நமக்கு அவருடைய மனோபாவத்தை அற்புதமாக காட்டாருங்க. அடுத்த பாசுரம், வாழால் அறுத்துடினும் மறுத்து வந்தால் மாடாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரிடம் வித்து வாக்கோட்டம்மா நீ யாழாதுனதருளே பார்ப்பன் அடியேனே. வாழால் அறுத்து சுடினும், ஏதோ நமக்கு உடம்பு வந்துடுது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், போனால் சார் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, கட்டி இருக்கு முதுகில் ஒரு கட்டி இருக்கு சார், அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்றான், உடம்புலே கத்தி பட்டாதான் அந்த கட்டி வெடித வரும் நமக்கு சரியாகும், அட்மிஷன் போட்டுடுறான், ஆப்ரேஷன் நடக்கிறது கத்தியால் இந்த உடம்பை கீறி எடுக்கிறான், கீறும்போது வலிக்கும் ஆனால் அதுக்கு மருந்து கொடுத்துட்றான் நமக்கு. அப்போ நம் திருமேனியிலே ஒரு கத்தியை வச்சு ஒரு அறுத்து ஒரு ஹிம்சை பண்ணி ஒரு ஹிம்சையான ஒரு சிகிச்சையை செய்து நமக்கு வந்து அந்த வைத்தியர் ஒரு உபகாரம் பண்ணுறார். அப்படி ஒரு அஞ்சாறு நாள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து நமக்கு ஒரு 4 லட்சம் பில்லு கொடுக்குறாரு, கையில் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியானது இவன் வாழால் அறுத்தான் சுட்டான் இந்த உடம்பை சுடினும் அந்த மருத்துவன் இருக்கானே அந்த மருத்துவன் பால் மாலாத காதல், நல்ல டாக்டர் அவர், நான் போனேன் எனக்கு கத்தியால் கீறி 4 லட்சம் பில்லு வாங்கிட்டு எனக்கு என்ன பண்ணார்னா இந்த வியாதியை போக்கினர் அவன் அறுக்கும்போது பண்ண ஹிம்சை இருக்கே அது ஹிம்சையாக தெரிஞ்சாலும் நான் அவர் பேரில் கோச்சிக்க மாட்டேன் சுவாமி, அவர் பேர் ஒரு மாலாத காதல் கொண்டு வச்சிருப்பேன்னு சொன்னாருங்க. அதுதான் சொன்னாருங்க, பாலால் அறுத்து சுடினும் அறுத்து வன்பால் மாலாத காதல் நோயால் அன்போல் மாயத்தால் அப்படின்னு. ஒரு நோய் வந்தவன் அந்த வாளாலே திருமேனி அறுத்து ஒரு சிகிச்சை பண்ற அந்த மருத்துவன் பேரில் ஒரு அன்பு வச்சுருக்கான், ஒரு அஜ்ஞானம் இருக்கு அவன் பேரில், ஏன்னா நல்ல டாக்டர் சுவாமி அண்ணன் ஆப்ரேஷன் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி மாயத்தால் மீளா துயருதறினும் உன்னுடைய சேட்டிதங்களாலே மாயக்கூத்தனாகிய நீ எனக்கு மீளா துயர்தறினும் எத்தனை துயரை நீ தந்தாலும் நீ நான் கஷ்டப்பட வேண்டுமனு நீயே எண்ணினாலும் பெருமாள் அப்படி எண்ண மாட்டேன் ஆழ்வாருங்க சாதிக்கிறார், மீளா துயர்தறினும் வித்து வாக்கோட்டம்மா எனக்கு மீளாத துயரத்தை நீ கொடுத்தாலும் அந்த துயரத்திலிருந்து நான் மீளாமல் போனாலும்
எனக்கு பற்றுக்கொம்பு யாரு சுவாமி அப்படின்னா உன் திருவருளை நான் பார்த்து நிற்பேன்னு சாதிச்சார். உன் திருவருளையே நான் எது யாசிச்சு நிற்பேன். அது இறந்த காலமானாலும் சரி, நிகழ்காலமானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, பார்ப்பன் அடியேனே மூணு காலத்துக்கும் இங்க வந்து அன்பையும் பெரிவா சாய்கிறான். இப்படியாக இந்த வாழால் அறுத்து சுடினும் மறுத்து வந்தால் மாடாத காதல், அவன் பேரிலே அந்த நோயாளன் பேரிலே ஒரு தீராத காதலை வைத்து கொண்டு எப்படி இருப்பார்களோ, உடம்பு சரியில்லாதவா, அந்த மாதிரி உன் மாயத்தாலே எனக்கு நீ பல மாயங்கள் செய்தாலும் என்பால் உன்னுடைய பார்வை விடாவிட்டாலும் என் மேலே நீ நிறையாக துயரங்கள் எனக்கு நீ அனுகிரகம் பண்ணாலும், அனுகிரகமே பண்ணாட்ட போனாலும் நான் உன்பால் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளாது உனது அருளே, ஏ தலைவனே உன் தயையே வேண்டி நான் என்றும் நினைத்து நிற்பேன்னு இந்த நான்காவது பாசுரத்தில் ஆழ்வார் சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவ கோட்டம்மானே எங்கு போய் வீகேன் உன் இணையடைய அடையல் அல்லால், எங்கும் போய் கரைகாணாது எரிகடல் வாய் மீண்டையும் வங்கத்தின் கூம்பேறும் அப்பறவை போன்றேனே. வெங்கட்டின் களிரடத்தாய், கடுமையான கண்களை உடைய குவலையாபீடம் என்ற யானையை சம்ஹாரம் செய்தவனே, ஏ வித்துவ கோட் அம்மானே முதல் வரிக்கு அர்த்தம். எங்கு போய் வீகேன், நான் எங்கு போய் எனக்கு ஒரு அனுகிரகம் வேண்டி நிற்பேன் சுவாமி, உன் இணையடியே அடையலல்லால், உன் திருவடியன்றி சரண் வேறு எனக்கு எங்கும் இல்லை, வேறு வியாஜியமா எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு உஜ்ஜீவனமானது உன் இணையடியே. இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, எங்கும் போய் கரைகாணாது அப்படின்னு, பெரிய அலையடிக்கிற சமுத்திரம் இருக்கு, அது சமுத்திரத்திலே வந்து பெரிய கப்பல் போயின்னு இருக்கு, ஒரு பாய்மர படகு போகிறது நடு கடலுக்கு போகிறது, அங்கே பறவைகள் பட்சிகள்லாம் வருது, இந்த பட்சிகள்லாம் கொஞ்ச நாளி அந்த படகுலே உக்காண்டு அந்த கப்பலில் உக்காண்டு ஆசுவாசப்படுத்திக்கிறது, சரி பறந்து வேறு இடத்துக்கு போகணும்னு நினச்சா கொஞ்ச தூரம் பறக்கிறது, பறக்கும்போது கரை எங்கன்னு தெரியல, அதுக்கு பாது எந்த பக்கம் திரும்பினா ஒரே ஜலப்பிரவாகமாக இருக்கு, இது எங்கே போய் உக்காரம் சுவாமி அப்படின்னு பார்த்தாக்கா, திருப்பி பறந்து மீண்டும் என்ன பறந்து வந்து அந்த கப்பல்லையோ அந்த படகுலையோ உட்காந்துக்கிறது, அதுவே வங்கத்தின் கூம்பேறும், இந்த கொடி பறக்கிறது ஒரு கம்பு நட்டு வச்சிருக்காளே கப்பலில், அந்த மாதிரி இந்த கம்புலே வந்து உக்காண்டு இருக்கு, அந்த மாதிரி எங்கும் போய் கரைகாணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே அப்படின்னர். இப்படியாக அந்த பறவை போலே நான் வந்து மாறி மாறி பலவிதப்பும் பிறந்தேன், இப்போ ஏதோ ஒரு மனுஷ ஜீவன் சொல்லி என்ன குலசேகரன் சொல்லி பேரிட்டு ஒரு அரசன் ஆக்கியிருக்கா, இப்போ நான் பகவத்பக்தியிலே இங்கு இருக்கேன், நான் உன்னை விட்டு எங்கே போவேன் சுவாமி, உன்னால் படைக்கப்பட்டவன் நான், திரும்பி திரும்பி உன் திருவடிதான் நோக்கிதான் வர வேண்டும், எப்படி இந்த எரிகடல் வாய் மீண்டு வங்கத்தின் கூம்பலே வந்து மீண்டும் சேரும் பறவையைப் போலே நானும் உன் திருவடி நோக்கி மீண்டும் மீண்டும் வருகின்றேன், இதனால் எனக்கு வந்து நீதான் அனுகிரகம் செய்ய வேண்டும், வித்துவ கோட்டம்மானேன் சாய்கிறேரு. த்ரீன் லோகான் சம் பரிகிரம்ய தமேவ சரணம் கதகான்னு சொன்ன மாதிரி, எத்திசயம் உடன்றோடி இழத்து விடும் காகம்போல் அப்படி சொன்னார் இல்லையா சுவாமி தேசிகன். அந்த மாதிரி எந்த லோகத்துக்கு நீ ஓடினாலும் இந்த பறவை போன்று நான் வந்து திரும்பி நீ எங்கிருக்கிறாயோ அங்கேயே வந்து அமர்கின்றேன், எனக்கு உன்னுடைய திருவடியை காட்டி அனுகிரகம் செய் என்று இந்த திருவடி நோக்கியே நான் திரும்பி வருவேன் சொல்லி காட்டி வித்துவ கோட்டம்மானிடத்திலே இந்த ஐந்தாவது பாசுரத்திலே தன் ஸ்திதியை ஒரு இது மாதிரி சமுத்திரத்திலே பறந்து மீண்டு வந்தும் அந்த பங்கத்தின் கூம்பை அமர்கின்ற பறவை ஒரு பறவை போன் ஒரு ஸ்திதி தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமாக காட்டுறார். அடுத்த பாசுரம், செந்தடலே வந்து அழலை செய்திடினும் செங்கமல மந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவார்
வெந்துயர் வீட்டா விடினம் வெத்து வக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே அப்படின்னு. செந்தடலே, செந்தடல் செம்மையான அக்னி இருக்கு, அக்னியிலே வந்து இந்த அக்னியோட கிரணங்கள்லாம் இருக்கு, ரொம்ப வெப்பம் தாங்கலை. இந்த அக்னி வந்து என்ன பண்ணுறது, தாமரை புஷ்பமானது சூரியனை பார்த்து மலர்றது. சூரியன் வெப்பமாக இருக்கு, இந்த அக்னியும் வெப்பமாக இருக்கு. ஆனால் இந்த அக்னியாலய தாமரை மலர வைக்க முடியுமோ? அது இயற்கைக்கு புறம்பானது. நம்ம போனால் ஒரு தாமரை புஷ்பத்தை கையில் பிரித்து நெருப்பு கிட்ட கொண்டு காட்டினா தாமரை மொக்கு மலர்ந்துடுமான்னு, அதனோட இயற்கை அது இல்லை. அது மாதிரி சொல்கிறார் இங்க, செந்தடலே வந்து அடலை செய்திடினும் சங்கமல வந்தரம் சேர். இப்படியான இந்த தாமரை புஷ்பமானது அந்த தடாகத்திலே இருந்து இந்த சூரியனுடைய கிரகணங்களை, சூரிய பிரபையை வாங்கி கொண்டு அது எப்படி மலர்றதோ அதுதான் அது தன்மை. ஆனால் இது ஒரு அக்னியை கொண்டு வச்சு தாமரை புஷ்பத்தை மலர முடியாது, அதுவும் மலராது. அப்படியாக இந்த சூரியனுக்கு மட்டும்தான் இது கட்டுப்பட்டது. எப்போ சூரியன் மறையிறதோ அப்போ கூம்பி போகிறது, எப்போ சூரியன் வந்து உதிக்கிறதோ அருணோதயம் ஆகும்போது மெதுவாக மலர்ந்து வந்து அந்த அடர்ந்த தாமரையாக இருந்து நமக்கு அந்த பெருமாள் திருக்கண்கள் போல இருக்குது. இப்படியான இந்த புஷ்பமானது, தாமரை புஷ்பமானது ஒரு நெருப்பை பார்த்து மலர்ந்துருமோ சுவாமின்னா மலராது. அதுக்கு உபமானம் கொடுக்குற ஆழ்வாருங்க, வெல் துயர் வீட்டா விடினம் வெத்து வக்கோட்டம்மா உன் அந்த மெல சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே. உனது அளவில்லாத குணங்கள் இருக்கு எம்பெருமான் குணங்கள். என்ன குணம் சொல்ல முடியும் எம்பெருமான? அபகத பாப்பாதி குணம்னு சொல்லுவா ஸ்ரீபாஷ்யத்தில். ஜராமரணம் பெருமாளுக்கு கிடையாது, வாத்சல்யம் சௌந்தர்யம் காம்பீரியம் சர்வசக்திமயம், இன்னும் என்ன சொல்றது, சௌலபியம், இந்த நாலஞ்சு குணத்து உள்ளே அகடத கடனா சாமர்த்தியம், இதெல்லாம் பெருமாள் குணங்களாக அமையிறது. இந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களே மட்டுமே நான் மூழ்குவேன். வேறு வெந்துயர் எனக்கு வந்துவிட்டாலும், ஒரு கொடுமையான துயர் துக்கம் என்னை வந்துவிட்டு அடைந்து அந்த துக்கத்தை நீ நீக்காவிடினும்னு சொன்னார். வெந்துயர் வீட்டாவிடினும் வித்து வக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே. வேறு யாராவது எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் அவ்விடம் கரைந்து செல்ல மாட்டேன், என் மனசு உடையாது. எனக்கு அனுகிரகம் நீ மட்டுமே செய்ய வேண்டும். எப்படி தாமரை புஷ்பம் வேறு ஒரு வெப்பத்தை பார்த்து மலராதோ, கதிரவனை மட்டுமே பார்த்து தன் தன்மை இழக்காமல் மலருமோ, அதை போலே நீ எனக்கு ஒரு கொடுந்துயர் செய்தாலும் அந்த துயரினால் வரும் துன்பத்தை நீ விளக்காமல் போனாலும், வித்துவ கோட்டம்மா உன் கல்யாண குணங்களை தவிர வேறு ஒன்றையும் நான் என் மனதில் எண்ண மாட்டேன், உன் குணங்களே எனக்கு என்னுடைய மனசுக்கு மருந்துன்னு சொல்லி இங்கே அந்த ஆழ்வார் அற்புதமாக சாய்க்கிறார். அதாவது ராத்திரில சூரியன் வந்து வேறு இடம் சென்று போயிட்டாலும் இந்த தாமரை புப்பமானது மலராது. இதற்கும் அதற்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை ஆழ்வாருங்க அற்புதமாக காட்டார் இந்த பாசுரத்திலே. அதன் மூலமாக தன்னுடைய மனசுடைய ஸ்திதியை அந்த வித்துவக்கோட்டம்மானுக்கு தெரிவிக்கிறார் ஆழ்வாருங்க. அடுத்த பாசுரம், எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெடுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடனும் வித்து வக்கோட்டம்மா என் சித்தமிக உன்பாலே வைப்பன் அடியேனே. என் சித்தத்தை நான் உன் திருவடியின்பாலே வைப்பேன் அடியன் அப்படின்னு சாய்க்கிறது. எத்தனையும் வான்மறந்த, மேகம் இருக்கு, மேகமானது அது காலத்திலே மழை பெய்ய வேண்டும், அப்போதான் பயிர் பச்சையெல்லாம் வளர்ந்து நாடு செழிக்கும் இல்லையா. எவ்வளவுதான் அந்த மேகம் அசட்டை பண்ணி இந்த பிரதேசத்தில் இனிமேல் மழை பெய்ய போகிறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் இந்த பைங்கூழ்கள் இந்த பயிர்கள் இருக்கு, எப்படாப்பா இந்த மழை பெய்யும், எப்போ பயிர் பச்சையெல்லாம் செழிக்கும்னு இந்த பயிர் மொத்தமும் விதைச்ச நெல் தானியங்கள் எல்லாம் இந்த மழை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கும். ஆனால் இந்த மழை என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா, அந்த பிரதேசத்தில் மழை பெய்யாமல் எங்கே அந்த தீர்த்தம் ஜாஸ்தி தேவையில்லையோ அங்கே போய் மழை பெஞ்சிடும்.
எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள். இந்த பைங்கூழ் என்ன பண்ணும், மைத்தழந்த மாமுகிலே பார்த்திருக்கும். ஒரு வருஷம் கொட்டாதா, ஒரு ரெண்டு பாரல் தண்ணி அடிக்காதா, இங்க வந்து மழை பெஞ்சா நான் பயிரெல்லாம் கெடுக்கணும், வளர்ந்துருவோமே, நாலு பேருக்கு ஆகாரமா போவோமேனு எதிர்பார்த்திருக்கும். ஆனா மக்களை போல் இந்த மழை என்ன பண்ணும், எங்கு தேவையோ, இதனுடைய தேவை எங்கு அதிகமாயிருக்கோ அங்கு மழை பெய்யாம வேறிடத்திலே போய் தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணிட்டு போயிடும். அப்படி இது இங்க பண்ண மாட்டாதுன்னு பயிருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்த பயிராகப்பட்டது என்ன பண்றதுன்னா, மழை எப்படியும் பெய்யும் நம்பிக்கையோட காத்துன்னு இருக்கு அந்த இடத்துல. எத்தனையும் வான்மர் அந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தழந்த மாமகிலே பார்த்திருக்கும். பார்த்திருக்கும்னா என்ன அர்த்தம், அது காத்துட்டு இருக்கு. எப்படியும் மழை பெஞ்சிரும், இந்த வருஷம் போகம் விளையணும், மூணு போகம் விளையணும்னு மழை பெஞ்சிரும்ட்டு அந்த நம்பிக்கையோடய பார்த்திருக்கும். ஆனால் இந்த மழையானது வேறொரு இடத்திலே எங்கு தேவையில்லையோ அங்கே போய் பெஞ்சிட்டு போகிறது. இப்படியாக எம்பெருமானே நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். ஆனால் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் வேறு ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணுற, வெய்த்துயர் வீட்டா விடினும், அதாவது நான் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை நீ நீக்காமல் போனாலும், மெய்த்துயர் வீட்டா விடினும் வித்துவ கோட்டம்மா என் சித்தம் மிக உன்பாலே வைப்பனடியேனே. வான் வேறிடத்திலே பெய்து ஆற்றில் வெள்ளம் வந்து செழுமையா போயின்னு இருக்கு, ஆறுல தண்ணி போறது சுவாமி, எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு ஆறுல தண்ணி போறது, ஏன்னா இந்த ஊருக்கு அந்த மழை பெய்யலையே, நேராக தம்மேல் அந்த மழை வந்து ஏதோ ஆறு மூலமாக தண்ணி வருது, ஒரு கிராமத்து தண்ணி வருது, ஆனால் அந்த வருஷம் எங்கே பெய்யலை, எங்கேயோ வேற டிஸ்ட்ரிக்டில் பெஞ்சு இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெள்ளமாக வருது. ஆனால் இந்த பயிர் பச்ச மேலே டைரக்டாக அந்த மழையினுடைய எஃபெக்ட் இல்லை இங்கே. அப்படி இல்லாத போதும் இந்த மழை தன்னை நோக்கி பெய்யும் என்று, பெய்யும் என்று காத்திருக்கும் பைங்குகள், இந்த பயிர் பச்சைகள் இருக்கு, எந்த எந்த ஸ்திதியிலே காத்துருக்கு சுவாமி, நம்பிக்கை. அந்த மாதிரி எம்பெருமானே நீ எனக்கு நான் அனுபவிக்க வேண்டிய துயரத்துக்கு தடையிடாமல், அந்த எனக்கு வரும் துயரத்தை நீ நீக்காமல் போனாலும், நான் உன்னிடத்திலே என்னுடைய அது ஒரு பைத்தியம் போலே உன்னிடத்திலே நான் இருப்பேன், உன் நினைவாகவே உன் சித்தமிக உன்பாலே வைப்பனடியேனே அப்படின்னு. உன் சித்தமிக உன்பாலே, வேறு பெருமாளை அண்டி செல்லாமல், வேறு ஒரு தேவதாந்திர சம்பந்தம் இன்றி, நீயே சரண், நீதான் என்னை காக்க வேண்டும், தொய் ரட்சதி ரட்சகைக்குமன் எய்கி என்று உன்னையே நான் எதிர்நோக்கி இருப்பேன் என்று ஆழ்வாருங்கு இந்த பாசுரத்திலே காட்டுறார். தொக்கிலங்கு யாரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கந்தி புறம் நிற்க மாற்றாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்து வக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணியனே அப்படின்னர். அதாவது தொக்கிலங்கி ஒன்று சேர்ந்து விளங்குகின்ற, மிகவாகி விளங்கும் இந்த மேகத்தின் நிறமுடையவனே, மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் நீலமேக சாமளன் இந்த வித்துவ கோட்டம்மா, இப்படி என்ன சொன்னார்னா, தொக்கிலங்கு யாரெல்லாம் பரந்தோடி அப்படின்னு. ஆறு இருக்கு, பல்வேறு கிளைகளாக பிரிஞ்சு போகிறது, பறவை வேகமுற்று எல்லாம் எங்கே போய் விழுறதுன்னா சமுத்திரத்தில் போய் விழுறது. தொக்கிலங்கு யாரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கு அன்றி புறம் நிற்க, கடலில் மட்டுமே போய் சேரும் ஆறு, எந்த பக்கம் மழை பெஞ்சாலும் ஆறில் எங்கேயோ தண்ணி வருது, இதெல்லாம் எங்கே போய் முடிகிறதுனா சமுத்திரத்திலே மட்டும் போய் முடியும் சுவாமி, சமுத்திரத்தை மட்டும்தான் முடியும், அது அவரோட சுபாவம். அந்த மாதிரி வேறிடம் நோக்கி இந்த ஆறு செல்லாது, இந்த பக்கம் இந்த ஒரு பத்து ஆறில் ரெண்டு ஆறு நான் சமுத்திரத்துக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் முடிச்சு வேறங்க டைவெர்ட் பண்ணியா போகிறது இல்லை, சமுத்திரத்தை மட்டும்தான் போய் இந்த ஆறு அங்கே நிற்கும். அப்படியாக இந்த ஸ்திதி, ஆறுனுடைய ஸ்திதி இருக்குது, இந்த நதியினுடைய ஸ்திதி இருக்கு. தொக்கிலங்கு யாரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கண்டி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல், வேறெங்கும் போய் நிற்க முடியாது, அதாலே
அதபோல அந்த ஆறுகள் எப்படி சமுத்திரத்தை நோக்கியே மட்டும் செல்லுமோ அதேபோல இந்த அடியேனுடைய மனமானது ஹே வித்துவக்கோட்டம்மானே மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் நீலமேக சாமளனே உன் புக்கிலங்கு சீரல்லால் உன் கல்யாண குணங்கள் அன்றி உன் சீரல்லால் உன் கல்யாண குணமன்றி வேறொன்றிலே புக்கு இளன் நான் எங்கும் புகமாட்டேன் கான் கண்டுகொள்ள பெருமாளை கூட்டு பாருன்ற என்னுடைய மனசை நோக்கி பார். நீ பார்த்தா என்னை பற்றி உனக்கு தெரியும்பா, ஆனால் நீ பார்க்க மாட்டேன்ற உன் கல்யாண குணத்தை மட்டுமே நான் என் மனதிலே நினைப்பேன். புக்கிலங்கான் புண்ணியனேன வந்து கான் புண்ணியனேன்னு சாய்கிறார். எப்படின்னா யார் எங்கு சென்றாலும் அந்த கடைசியிலே புக வேண்டியவன் இந்த எம்பெருமான் திருவடிதான் இல்லையா. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் மாதிரி எல்லாம் தர்மமே வடிவான கிருஷ்ணன் திருவடியே நாம் சென்று அடைய வேண்டும். இந்த புண்ணியன் புண்ணியன்னே அவதானம் இவனுக்கு நமக்கு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் திருவடியைதான் அடைய வேண்டும். ஆறுகள் எங்கெங்கே தொடங்கினால் சிறு சிறிய ஆறாக இருந்தாலும் சரி, பெரிய பிரவாகமாக கங்கை மாதிரி இருந்தாலும் சரி, எங்கு வந்து சேருதுன்னா எல்லாம் ஒன்றாக அல்லது சமுதிரத்தில் தான் வந்து சேரும் கடைசியில். அப்படியாக நான் வந்து வேறு வேறு இடத்துல இருந்து இங்கே வந்தாலும் ஏ நீர் நிறமுடைய வித்துவக்கோட்டம்மானே உன்னுடைய கல்யாண புக்கிலங்கு சீரை தவிர வேறு புக்கிலம் புக்கிடம் நான் எங்கும் காண்கிறேன் புண்ணியனே நீயே என்னை வந்து பார்னு சாகிறேன். அந்த எட்டாவது பாசுரத்தில் அடுத்த பாசுரத்தில் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மா நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே அப்படின்னு பெருமாளிடத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும். ஆழ்வார் சொல்லித்தர என்ன கேட்கணும், சுவாமி என் பையனுக்கு காலேஜ் சீட் வேணும், எனக்கு மெட்ராஸில் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் வேணும் 90 லட்சத்தில், நல்ல கார் வேணும் சுவாமி, ஃப்ளைட்லே பறக்கணும், இப்படின்லாம் கேட்கக்கூடியவா இருக்கா. என் பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் இப்போ அந்த பிரார்த்தனை தான் நிறையா நடந்துட்டுருக்கு. என் பெண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக வேண்டும், ஏன்னா பொண்ணு கிடைக்கல பிள்ளையும் கிடைக்கல, குவாலிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஆனால் பெருமாளிடத்து நாம் என்ன கேட்க வேண்டும் சொல்லி ஆழ்வார் சொல்லிக் கொடுக்குறார். நின்னையே தான் வேண்டி அப்படின்னு பெருமாளிடத்திலே பெருமாளையே கேட்கணும்னா ஏன் சுவாமி பெருமாளை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, பெருமாள் நம்மக்கிட்ட வந்துட்டான்னா எல்லாம் நம்மக்கிட்ட எல்லாம் அவனை சேர்ந்தது தான் எல்லாமே. பெருமாள் நம்மக்கிட்ட வந்துட்டார்னா நமக்கு எல்லாம் வந்ததுன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவதான் இங்கே சொன்னார் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான். யாரு பெருமாள் சொன்னா, மின்னைய சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மா மின்னலை ஒக்கும் திருவாடியை உடையவன் சேர்த்திகிரி சக்கர தாழ்வாரை கையிலே வைத்துக் கொண்டுள்ள இந்த வித்துவ கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நான் நிற்பேன் நான் உன் தாசபூதன் அடியேன்னு சாதிச்ச. நீதான் எனக்கு நீண்ட செல்வம், வேறு செல்வம் எனக்கு வேண்டாம். எப்படி அந்த சுதாமன் கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனுடைய சக அத்தியாயி சாந்திபிரிய மகர்ஷிகிட்ட கிருஷ்ணன் அத்தியனம் பண்ணார், அப்போ சுதாமன் என் குசேலன்னு சொல்கிறோம் நம்ம, அவரும் அத்தியனம் பண்ணார். இந்த மகாஜானி பாமா பரம ஏழை, 27 குழந்தைகள்னு சொல்கிறா அவருக்கு. அவ பத்னி ஒரு நாள் சொன்னான், ஏ பிரபோ கிருபையா கச்சத்து எங்கன்னு கேட்டார். கிருஷ்ணனுடையத்திலேயே அவன் பெரிய ராஜாவாக இருக்கான் மதுராவில், நீ அங்கே போ, அங்கே போய் துவாரகைக்கு கிருப்பையாக போ, போய் என்ன பண்ணணும்னு கேட்டார். இவ்வளோ கஷ்டப்படுறதே சாத்துக்கே கஷ்டமாக இருக்கே, பசங்க ஜாஸ்தியாக எடுத்து குடும்ப வறுமை தாங்கிற தேவர் இருக்கு தெரியாதா, நீ நன்னா படிச்சிருக்கிய உன்னோட சேர்ந்து படித்தவனாச்சே, அவன் தாராளா பிரபுன்னு சொல்கிறாளே, அவன் கடைக்கன் பார்வை இருந்தாலே போறன்னு சொல்கிறாளே, போய் ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கோ, திரவியம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறா, நான் வெறுங்க சொன்ன எப்படி என் சகாவை பார்ப்பேன்னு இவர் சாதிக்கிறார். அப்போது தன்னிடம் இருந்த அந்த அவில
ஒரு மூட்டையாக கட்டி கொடுத்தான்புறா குசேலோபாக்கியான்றது விஷயம் இருக்கு. கட்டி கொடுத்த அனுப்புறா இவர் போறார். போகும்போது இவருடைய அந்த கிழிஞ்ச வஸ்திரமும் பார்த்து எல்லாம் பரிகசிக்கிறா. இவர் போய் நிற்கிற கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்கிற கிருஷ்ணன் இவர் வரதை முதலே பார்த்துட்டார். அங்கே ருக்மணி ருக்மணி பிராட்டோட பேசியிருந்த பெருமாள் இவர் வரதை பார்த்தார். மாளிகையிலேருந்து கிடுகிடுன்னு ஏந்து ஓடினார். வாசுதாமான்னு கூட்டுன்னு போனார். வந்து இவருக்கு அர்க்கபாத்தியம் சமர்ப்பித்து பாத பூஜை பண்ணாராம் கிருஷ்ணன். என்ன இவ்வளோ இவருக்கு பண்ணுறே பதிவு காட்டுறாரான்னு சொல்லிட்டு ருக்மணி பிராட்டின்னு பண்ணால் கைங்கரியம் பண்ண விசிறி விசிறி எடுத்து விசிறனாலாம் அந்த சுதாமனுக்கு. ஏன்னா அந்த மித்திர சம்பந்தம் அந்த நண்பன் இருக்கானே அப்படிப்பட்டவன். ஏன்னா இவர் மகா ஜானி இந்த குசேலன். தனக்குன்னு எதுவும் கேட்க தெரியாதவர். அப்படி தனக்குன்னு எதுவும் ஒரு கேட்க தெரியல அவருக்கு. பெருமாள் அவருக்கு சகல சுஷுதயம் பண்ணார்னு சொல்லிட்டு அப்படியே பெருமாள் அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டாரா. அடாடா இந்த திருமேனி கிடைக்காதரா எனக்கு, என் அவதாரம் முடிஞ்சா நான் உன்னை எப்போ பார்ப்பேன் சுதாமா மகா ஜானிடானி. பெருமாள் கட்டிண்டு கண்ணில் ஆனந்த பாஷ்பம் கிருஷ்ணனுக்கு. இப்படியாக இந்த பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணால் அவர் கேட்டு வந்தது கொஞ்சம் திரவியம். வந்தவர் கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை பார்த்து அவரால் ஒன்றும் பேச முடியல. இவா ரெண்டு பேரும் அந்த பாடசாலையிலே தாங்கள் வாசிக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் இவாள் வந்து நடந்ததோ எல்லாத்தையும் ஒரு ரீகலர் பண்ணி பேசிக்கிறார். ருக்மணி பிராட்டி பார்த்தா இது எல்லாம் பழைய நண்பர் சவகாசம் ஏதோ ரெண்டு பேசி நிற்குன்னு போயிட்டாலாகும். அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறா. இப்போ குருகுலத்தில் வந்து அவர் வந்து அக்னிக்கு வந்து குச்சிகள் கேட்கும்போது ரெண்டு பேரும் காட்டுக்கு போகிறா. கிருஷ்ணனும் அந்த குசலனும் காட்டுக்கு போயிட்டு பார்த்தா மழை வந்துடுறது பயங்கரமாக. காட்டிலே ரெண்டு நாள் தங்கி சரகுகள்லாம் பொறுக்குன்னு அப்புறம் வந்தாலாம். ஏன்னா குரு சொல்லிட்டார் என் யஜ்ஞத்துக்கு வஸ்துக்கள் வேணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நான் எப்படி சொல்லுவேன்னு கிருஷ்ணன். அப்பையும் பார்க்க கிருஷ்ணனாலே மாயத்தால் செய்திடணும்னு சொன்னால் இவன் மாயத்தால் எல்லாம் புரியக்கூடியவன். ஆனாலும் குருவார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் எப்படி ஒரு சிஷ்யனாக நடந்துட்டார் அந்த இடத்துல. அந்த மாதிரி நாம் பண்ணிடுமேப்பா. அதெல்லாம் அந்த குருகுலவாசத்தை பற்றி பேசின்னு இருக்கலாம். அந்த தர்மத்தை மாறாதவன் இவன் மாயக்கூத்தன். மாயம் பண்ணி போர் புரிஞ்சான்னா மாயம் எங்கே பண்ணணுமோ அங்கே மாயம் பண்ணி போர் புரிஞ்சால்தான் சத்தியத்தை ஸ்தாபிக்க முடியும். அதனாலே எம்பெருமான் அப்படி பண்ணார் அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த இந்த குசேலன் வந்து தனக்குன்னு வஸ்து கேட்க வந்தார். ஆனால் அவர் கேட்காம கிளம்பிட்டார். பெருமாள் அந்த அவளை எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறா. அப்படி பெருமாள் ஒருபடி சாப்பிட்ட உடனேவே அங்கே வந்து ஐஸ்வர்யம் ரொம்ப அவள் தெருவில் இவன் குசேலனுடைய அந்த குடிசைன்னு தெரியாம அளவுக்கு தங்கமயமாக எல்லாம் எடுத்து அங்கே ஆற்றில் எல்லா வஸ்துக்களும் வந்துடுத்துன்னு சொல்கிறான். ஏன்னா அனுகிரகமானது இவன் கேட்காமலே கொடுக்கக்கூடிய பெருமாள். இப்போ நான் ஆழ்வா சொல்றேன் நான் கேட்குறேனே அப்படின்னாரு. இன்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால். இப்படி கேட்காமே கொடுக்கக்கூடிய பெருமாளே உன்னிடத்தில் நான் என்ன கேட்டேனப்பா, உன்னைத்தானே கேட்டேன்னு கேட்கிறார் ஆழ்வார். அதுதானே என் சொரூபம். என் சொரூபம் என்ன, எனக்கு பெரிய அரசு இருந்து அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீள் செல்வம் வேண்டாதான், வளர்ந்து போகிற செல்வம் எனக்கு வேண்டாம்னு சொன்னான். விபீஷன் ஆழ்வானுக்கு எம்பெருமான் என்ன பண்ண ரொம்ப தர்மத்தின் வழியே நிற்கிறான் இவன் சொல்லிட்டு அந்த ராவண வதம் முடிஞ்சு அயோத்தியிலேருந்து வரும்போது தன் குலதனமான ரங்கநாதனை ஏழை பண்ணி கொடுத்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவன் கேட்டானா பெருமாள் எனக்கு ரங்கநாதனை கொடுன்னு கேட்கலையே. பெருமாள் அவன் பேர உள்ள பிரியத்தின் மேலே கொடுத்தான் அந்த ரங்கநாதன். அவன் பேரே மேலே பிரியத்தையுமே தெந்திசை திசை நோக்கி பள்ளி கொள்ளும்னு பள்ளி கொண்டான். இன்னொரு விஷயம் சாய்க்கிறா, ஒருவேளை இந்த விபீஷண ஆழ்வான் ராமணன் அங்கே இருக்கும்போது இந்த ராஜ்யம் நம்ம கிட்ட இருந்தால் தர்ம பரிபாலனம் பண்ணலாம்னு கூட யோஜனை பண்ணிருக்கலாம். இது பெருமாள் திருவுள்ளத்துக்கு தெரிஞ்சு அவர் திருப்பியும் விபீஷண ஆழ்வானை அந்த லங்கைக்கு ராஜாவாக்கிருக்கலாம் அப்படி ஒரு யோஜனை உண்டு. இருந்தாலும் அதுவும் தப்பில்லையே, தர்ம ஸ்தாபனம் பண்ணுறதுதான் பெருமாளுடைய வேலை. அதற்கு அரக்கனாகிய ராவணனை சம்ஹாரம் பண்ண பிராட்டியை கூட்டுன்னு வந்தார். அதுக்கு ஒரு உபகாரம் பண்ணும் பீஷன் ஆழ்வன். அதுக்கு ஒரு உபகாரமாக எம்பெருமான் தன்னை குலதனமான ஸ்ரீ ரங்கநாதனையும் கொடுத்து ராஜ்யத்தையும் கொடுத்து பரிபாலனம் பண்ணுன்னு பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் வேண்டாம்னு சொன்னான். பெருமாள் அதுக்கு சாதிச்சார், ராமன் சாதிச்சார். எப்போ நான் லங்கையை ஜெயிச்சுட்டனோ அது என்னுடைய சொத்து, என்னுடைய தாசபூதன், நீ நான் சொன்னதை நீ செய், அங்கே போய் பரிபாலனம் பண்ணு நியமிச்சுட்ட பெருமாள் என்னுடைய வேலைக்காரன் சொன்னார். இன்டைரக்டாக சிரசா வகிச்சு அவனும் சொல்லிட்டான். அந்த மாதிரி பெருமாள்
கேட்டும் கேட்காமலையும் கொடுக்கக்கூடிய பெருமாளுக்கு நான் என்ன கேட்டேன் அப்படின்னு நான் இன்னையே தான் வேண்டி வேறு செல்வம் லோகத்தை வயிறு வளர்க்கக்கூடிய செல்வம் எனக்கு வேண்டாம் அப்பா. நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். எப்படி இதுதான் நடக்கிறது சுவாமின்னா, பிராட்டியினிடத்திலே அவசாரப்பட்ட அந்த காகத்துக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ண அது அவன் மாய. அதுதான் இந்த பாட்டில் ஆழ்வார் வச்சார் செல்வம் போல் மாயத்தால்னு சொன்னார். என்னன்னா கேட்காதே கொடுக்குறான் சுவாமி, கேட்டானும் கொடுக்குறானே அவன். அப்போ நீ இப்படி உன்னுடைய அனுகிரக விசேஷமானது இப்படி நீ இருக்கும்போது எனக்கு நீ குடு எது குடுன்னா நின்னையே குடுன்னு கேட்டார் ஆழ்வார். நின்னையே தான் வேண்டி நில் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால். தன்னையே தான் வேண்டும், உன்னைதான் கேட்குறேன் சுவாமி. உன்னை யார்ட்டு கேட்பேன், உன்னிடத்திலே கேட்டேன்னர். தன்னையே தான் வேண்டும் நின்னையே தான் வேண்டி பதம் அப்புறம் பிரயோகம் இப்படி அற்புதமாக போட்டுக்கார் பாருங்க ஆழ்வார். இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான பதம் போட்டு விஷயத்தை புரிய வைக்கிறார். விம்பமான குணத்தை காட்டுறது இங்க. இன்னையே தான் வேண்டி நில் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் மாயம்னு சொன்னார் இங்க. இது என்ன பெருமாளுடைய ஆச்சரியமான சங்கல்பம். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் சுவாமி. எம்பெருமானுடைய சங்கல்பமானது நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் நினைச்சுட்டான்னா அதால பாதாளத்தேன்னு அப்படியே தூக்கிண்டே வருவான். லீலாசுகர்னு ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ண பக்தியிலே மூழ்கினார், கண்களில் மொத்தமும் குருடா போச்சு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ண பக்தியிலே மூழ்கினார். அவ ஸ்ரீ சந்தர்க்கத்தான் தமக்கு வந்து ரொம்ப பரமபோக்யம் நினைச்சிருந்தவர் கிருஷ்ண பக்தியிலே. அவளோட அவள்தான் திருத்தி பண்ணிக்கொண்டா இவரை, அந்த வேசியை இவரை திருத்தி பண்ணிக்கொண்டா. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்த கிருஷ்ண காலாமிர்தம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணார் அவர். அப்படி படுகுழியிலே கண்ணத்தினா உழப்போன ஒரு சின்ன குழந்தை கையை பிடிச்சி தூக்கிட்டான் மேல. என்னன்னா அந்த மாதிரி கரஸ்பரிசத்தை அவருடைய ஆயுசிலேயே அவர் உணர்ந்ததே இல்லை. பார்த்தா கிருஷ்ணன் சேவை சாதிச்சான் அவருக்கு. அப்படியாகி படுகுழியிலே விழுவாருக்கும் இவனை நினைக்காமல் இருந்தாருக்கும் அவன் நினைப்பை அவனே ஏற்படுத்தி கொடுத்து ஒரு அனுகிரகம் செய்கிறான்னா அப்படிப்பட்டவனிடத்திலே தன்னையே தான் வேண்டும் நின்னையே தான் வேண்டி அப்படி சொல்லா இந்த இடத்துல. இப்படியாக எம்பெருமானிடத்திலே நாம் எம்பெருமானை தான் கேட்க வேண்டும். ஏ வித்துவகோட்டம்மானே, உன்னுடைய அனுகிரகத்தை முன்னிட்டே நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு நீ அனுகிரகம் பண்ணாட்டா வேறு யாரும் எனக்கு அனுகிரகம் பண்ண முடியாதப்பா. அதனாலே கிருபை பண்ணி நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனு சொன்னார். நீ எனக்கு கொடுக்கிற வரைக்கும் நான் உன் திருவடி வாரத்திலே தான் இருப்பேன். எப்படி அர்ஜுனன் வந்து கிருஷ்ண சயனத்தில் கிருஷ்ணன் திருவடியிலே நின்று கிருஷ்ணனை ஜெயிச்சுன்னு வந்தானோ அவன் நவகோடி சேனையும் கொண்டு போனான் துரியோதனன் எம்பெருமான் எடுத்த பிரார்த்தனை பண்ணி பாரத யுத்தத்துக்கு. அர்ஜுனன் வேண்டியது என்ன சுவாமி, நீ தான் வேணும்னு கேட்டான். கிருஷ்ணா நீ என் பக்கம் இரு, அது எனக்கு போதுன்னு கைகூப்பி திருவடி வாரத்தை இந்தவனுக்கு எம்பெருமான் கிருப பண்ணி அனுகிரகம் பண்ணி பாரத யுத்தத்தை ஜெயிச்சு கொடுத்தார் அவனுக்கு. அந்த மாதிரியே இங்க ஆழ்வார் அந்த பதத்தை பிடிச்சுண்டார். நின்னையே தான் வேணி நிற்பன் அடியேனே, நான் அடியேன் தாசபூதன், வேறு ஒருவனுக்கும் நான் தாசபூதன் அல்லேன், எனக்கு யான் உரியேன் அல்லேன், என் செய்து அவனை அல்லார். இப்படியாக அந்த ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மான் இடத்துல பிரார்த்தனை பண்றார். கடைசி பலஸ்வினி பாசரமானது வித்துவக்கோட்டம்மானி வேண்டாயே ஆயிடினும் மச்சாரும் பற்றிலே நின்று அவனை தாழ் நயந்த கொற்றவேல் தானை குலதேகரன் சொன்ன நற்றமொழி பத்தும் வல்லார் நன்னார் நரகமே அப்படின்னர். ஏ வித்துவ கோட்டம்மா, நீ என்னை அபேட்சிக்காவிட்டாலும் உதறி தள்ளினாலும் திரஸ்கரித்தாலும் என்னை வேண்டாமென்று விளக்கினாலும் மச்சாரும் பற்றிலேன் அப்படின்னு வேறு ஒருவரையும் நான் பற்று கொம்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சுவாமி. உன்னுடைய திருவடிதான் தாழ் நயந்துன்னு போட்டார். நயந்துன்னா அவன் திருவடிகளையே விரும்பி. நான் சொன்ன இந்த வார்த்தை நான் சொன்னா யாருன்னு கேட்டா இந்த கொற்றவேல்தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும். இந்த பத்து பாசுரங்களும் ஒன்பது பாசுரத்துல மொத்தத்தையும் வச்சார். கடைசி பாசுரத்துல பலஸ்துதியா கொடுத்தாருங்க. பத்து பாசுரங்களிலையும் நான் சொன்ன இந்த விஷயத்தை இந்த தமிழ் பிரபந்தத்தை
நல் தமிழ்னு சொன்னார். தமிழ் பார்த்து அந்த எப்படி என்ன பெருமாள்கிட்ட கேட்கணும்னா நின்னையே தான் வேண்டி. நமக்கு தெரியுமா பெருமாள்கிட்ட போய் கேட்க தெரியுமான்னு ஆழ்வா சொல்லித்தரார் நமக்கு. நின்னையே தான் வேண்டின்னர். ஆவிக்கு ஒரு பற்றுக்கொம்புன்னு சொல்ற ஆழ்வாராதிகள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல தமிழை நமக்கு தமிழையும் வளர்த்து கொடுத்து கற்றுக் கொடுத்து தமிழ் மூலமாக எம்பெருமானை எப்படி நாம் ஸ்தோத்திரம் பயணணும்னு அதை ஆழ்வாராதிகள் கற்றுக் கொடுக்குறா நமக்கு. இப்படியாக நத்தமிழ் பத்தும் வல்லார் அவளுக்கு நரகம் என்பது கிடையாது. நரகத்திலே கிட்டாமல் இருப்பவர்கள் இவாள் வைகுண்டம் மட்டுமே பிராப்தமாகும். இவாள் இந்த வித்துவக்கோட்டம்மான சரணடைந்தால் இவர்களுக்கு வைகுண்டம் பிராப்தமாகும் சொல்லிட்டு ஆழ்வாருங்க சாய்க்கிறார். இந்த பதிகத்தில் விசேஷம் என்னன்னு எல்லாம் ரெண்டு ரெண்டாக சாய்க்கிறார். முதல் பாசுரத்திலே தாயும் சேயும் சொன்னார். தாயும் சேயும் அல்சினத்தால் இந்த தாயக செடிதம் மற்றவள் தன் அருள் நடந்து அழும் குழவின்னு ஒரு பதம். அடுத்த பாதில் கொண்டானம் குலமகளும்னு சொன்னார். அது பதி பதிவிரதா அது காட்டினார். அடுத்தது ராஜாவும் குடிமக்களும் வேந்தனும் குடியும்னு சொன்னார். அடுத்தது மருத்துவனும் நோயாளியும் வாழால் அறுத்து சுழினும் மருத்துவன் பால் மாடாத காதல் நோயாளன் சொன்னார் இல்லையா. அடுத்த பாசனத்தை நடுக்கடலில் இருக்க கப்பலும் அந்த பறவையும்னு சொன்னார். கோனேரி வாழும் சொன்னார். அடுத்தது கதிரவனும் கமலத்தையும் சொன்னார். கதிரவன்னா சூரியன், சூரியனை பார்த்து கமலம் மலர்றது. இவ்வாறத்தையும் சொன்னார். அடுத்தது பார்த்தார் பயிர் பச்சை இருக்கு அதற்கு ஆகாரம் வளர்ச்சி எங்கே வரும் மழை பெஞ்சா வரும் முகிலையும் அந்த பயிரையும் கொடுத்தார். அடுத்தது என்ன சொன்னன்னா கடலும் சொன்னார் ஆறையும் சொன்னார். இந்த பல ஆறுகள் சேர்ந்து பெரிய பிரவாகம் எடுத்து கடலில் போய் சார் ரெண்டு ரெண்டு விஷயமா சார் ரெண்டே பேரர் இப்படியாக இந்த பெருமாளுக்கான பிறப்பிக்கிறான் நமக்கு போகம் அளிக்கிறான் நம்மளை காத்து ரட்சிக்கிறான் நம்ம கஷ்டத்தை விளக்குகிறான் சுவாமி அதாவது மலரச் செய்கிறான் வளர்க்க வைக்கிறான் கடைசியில் என்னுடைய எம்பெருமானை குணங்கள் தான் உனக்கு போக்கியம்னு சொல்லித்தரான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த வித்துவக்கோட் அம்மானுடைய அந்த திருவடி இருக்கே அந்த திருவடி தான் எனக்கு பிராபிய பிரபம்னு சொல்லி இவன் என்னை திரஸ்கரித்தாலும் என்னை வேண்டாம் என்று உதாசீனம் செய்தாலும் இவன் என்னை உபேட்சித்தாலும் அவன் திருவடியே எனக்கு அபேட்சமாக இருக்கு. திரும்ப புனப்புனகா அந்த வித்துவக்கோட் அம்மானின் திருவடியையே நான் சரணமாக புகுவேன்னு சொல்லி ஆழ்வார் இந்த பதிகத்தை மங்களாசாசனம் பண்ணி முடிக்கிறார். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.